பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டிங்ரே பிரீடர்ஸ் அண்ட் மற்ற மான்ஸ்டர் ஃபிஷ் பிரீடர்ஸ் எக்ஸாட்டிக் ரேர் ஐட்டம்ஸ்லாம் இங்கே நான் பார்த்துருக்கேன். அதையும் உங்களை ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து செம்மையாக இருக்கும், ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். கைஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஜெயின் சைஸ் ஏசியன் அரவணா. ஸோ எனக்கு அரவணாஸ் பிடிக்கும் அப்படின்னாலும் நான் ஃபஸ்ட் எடுத்தோன்னே இதுதான் கவர் பண்ணேன். அண்ட் இதோட டேங்க் சைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5 ஃபீட் இருக்கும். அண்ட் வித் ஆஃப் த டேங்க் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2.5 ஃபீட் இருக்கும். ஹைட் ஆஃப் த டேங்க் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 ஃபீட் வச்சுருந்தாரு. ஸோ ஒரு மேசிவான அரவணா இது. ஆக்சுவலாக உங்கள் வீடியோவில் பார்க்க சின்னதாக தெரியும், பட் ஃபிஷ்ஷு ரொம்ப பெருசு. அண்ட் இது கூட கம்யூனலாக பார்த்தீங்கன்னா வந்து கேட் ஃபிஷஸ் ஸோ கேட் ஃபிஷ்லேயே வந்து 2 டைப்ஸ் ஆஃப் கேட் ஃபிஷஸ் வச்சுருக்காங்க. ரெப்டோடைல் கேட் ஃபிஷ்னு சொல்லுவாங்க, அது ஒன்று வச்சுருந்தாங்க. அண்ட் ரெட்டைல் கேட் ஃபிஷஸ் வந்து காமனாக இருக்கும், அதுவும் விட்டுருந்தாங்க. ஸோ இதோட சைஸ்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா வந்து ஒரு 15 ஃபீட் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சம் செட்டப் மாதிரி. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இதோட ஃப்ரண்ட் சைடில் மட்டும் வந்து கிளாஸஸும் அண்ட் மற்ற டைப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபைபரு. அண்ட் இதோட ஃபில்ட்ரேஷன் ஏரேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே வந்து மேசிவாக இருக்கும். அதாவது என்ன மாதிரி வந்து ஒரு 10 பேர்கிட்ட உள்ள படுக்கலாம் அந்த மாதிரி. ஸோ இதோட டேங்க் சைஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி இதெல்லாம் ப்ரீடிங்காக வச்சுருக்காங்க. இந்த செல்லர் பார்த்திங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் வந்து ப்ரீடிங் வந்து நிறைய வாட்டி பண்ணியிருக்காரு. பிளாட்டினம் போல் அண்ட் வந்து ரெட் டைமண்ட் ஸ்டிங்ரேஸ்லாம் வச்சு ப்ரீட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஃப்ரண்ட் சைடில் வர்றது பார்த்திங்கன்னா வந்து ஒரு பேரட்டைப். இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஸ்டிங்ரே. ஸோ ஸ்டிங்ரே இப்போ நான் சொன்னால் பார்த்திங்கன்னா ரெட் டைமண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பேட்டர்னு. இதிலே வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய வந்து இன்டர் கிராஸ் டைம்ஸான ப்ரீட்ஸ்லாம் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து ஹைப்ரிட் வெரைட்டி. இந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது. மேபி இன்னொரு 3 to 2 வீக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரைஸ் எடுத்துடலாம். அதுலேருந்து டேங்க் கிளியராக இருக்குது. இவ்வளோ பெரிய ஃபில்ட்ரேஷன் வச்சுருக்கனால மட்டும் கிடையாது, நான் அவர்கிட்ட கேட்டேன், அவர் டெய்லி வாட்டர் சேஞ்ச் பண்ணுவார். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பிளாக் டைமண்ட் ஸ்டிங்ரே. அண்ட் இதெல்லாம் கூலருக்கு பார்த்திங்கன்னா வந்து நிறைய வந்து ஷார்ட் பாடி டின்ஃபைல் பார். இப்போ நம்ம ஊரில் வந்து டின்ஃபைல் பார் இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் பாடி டைப். இது வந்து உள்ளே இருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து ப்ரீடிங்காக வந்து ஐசோலேட் பண்ணி வச்சிருக்காரு. அண்ட் வெளியே இருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்பெஷல் பேட்டர்ன் ஸ்டிங்ரே. பிளாக் டைமண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குன்னு சொன்னால அந்த மாதிரி வந்து இது ஒரு பேட்டர்ன் ஆஃப் ஸ்டிங்ரேஸ். அண்ட் இதோட டாப் வியூ நான் காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பியோர் பிளாக் டைமண்ட். ஸோ ஒரு பிளாக் டைமண்ட்னா இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலாக ஃபிஷஸ் பார்த்திங்கன்னா வந்து சின்னதாக இருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக ஒயிட்டிஷாக இருக்கும், பட் கொஞ்சம் மெச்சூர்டாக சைஸஸ் வந்து ஒரு 8 இன்ச்சஸ் 10 இன்ச்சஸ்லாம் போகும்போது ஃபுல்லாக நல்லாவே ஒரு டார்க்கண்டாக வந்துடும். அண்ட் ஸ்பாட் பார்த்திங்களா, ஸ்பாட்ஸ் தான் வந்து மேட்டர். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து மலேசியன் இம்போர்ட். அண்ட் இவர் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே ப்ரீட் பண்ணுறாரு. ஸோ குவாலிட்டி ஆஃப் த ஃபிஷஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிச்சுலர் ஐட்டம்ஸ் வச்சிருக்காரு. ஒரு ஃபீமேல் பேரட் வச்சிருக்காரு, அண்ட் டாக்னாய்டு சக்காஸ் இந்த மாதிரி ஃபிஷஸ்லாம் நிறைய வச்சிருக்காரு. அண்ட் அல்டிமேட்டாக வந்து இந்த டேங்க் பார்த்திங்கன்னா வந்து ப்ரைமரியாக வந்து ஸ்டிங்ரே. இப்போ நீங்கள் வெளியே பார்த்தீங்களா, அதில் இருக்கிற உள்ள அதோடய ப்ரைஸ் தான் இந்த வந்து பிளாக் டைமண்ட் ஸ்டிங்ரே. ஸோ இது ஆக்சுவலாக பிளாக் டைமண்ட் கிடையாது, சாரி தப்பாக சொல்லிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் டைமண்ட் ஸ்டிங்ரே. ஸோ ஒயிட் டைமண்ட் ஸ்டிங்ரேஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த ஸ்பாட்ஸோட ஹைலைட் எவ்வளோ எவ்வளோ வைப்ரண்ட்டாக தெரியுதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களுக்கு காஸ்ட் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் ப்ரீமியமாகவும் இருக்கும் ஃபிஷர்ஸு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பேட்டர்ன்ஸில் வேணும் அப்படின்னாலும் என்னால் அரேஞ்ச் பண்ணி தர முடியும். அண்ட் இதுதான் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ப்ராப்பர் குவாலிட்டியான வந்து ஸ்டிங்ரேஸு. அண்ட் இது தாண்டி வந்து இவர் உள்ளே வெளியே எல்லா இடத்துலையும் ஃபிஷஸ் வச்சுருந்தார். என்னால் முழுசாக எல்லாத்தையும் கவர் பண்ண முடியல, பட் நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கேன். அண்டு நான் சில எக்ஸாட்டிக்கான ரொம்ப ரொம்ப ரேரான ஃபிஷ் நான் இங்கே ஒன்று பார்த்தேன், அதை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ நான் சொன்ன ரேரான ஃபிஷ் இது தான். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆர்ச்சர் ஃபிஷ்ஷு. ஆர்ச்சரில் மோஸ்ட்லி கோல்டன் ஆர்ச்சர்ஸ், பிளாக் ஆர்ச்சர்ஸ், இந்த நிறைய ஆர்ச்சர்ஸ் இருக்குது, பட் ஆல்பினோ ஆர்ச்சர் இது தான் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஆர்ச்சர்லேயே வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நான் தாய்லாண்ட்லேயுமே பார்க்கல. அண்டு நானும் இதுக்கு சேல் பண்ணதில்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கே வந்து இது புதுசாக இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து கிங்காங் பேரட். ஸோ நிறைய பேர் வந்து கிட்டே கேட்டாங்க குவாலிட்டியான கிங்காங் பேரட்ஸ் வந்து எப்படி நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஸோ நான் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி கிங்காங் பேரட்ஸ் தான் சூஸ் பண்ணுவேன். இதில் எல்லா ஃபிஷ்ஷுமே பார்த்திங்கன்னா வந்து நார்மலாக ஒரு அவுட்டோர் ரூம் லைட்டில் எடுத்தது தான். ஸோ எதுவுமே வந்து ஸ்பெஷல் லைட்டோ எதுவுமே வந்து நார்மலாக ஒரு ஸ்பெஷல் பூஸ்ட் கலர்லாம் போடல. ஸோ இதான் வந்து அவுட்டோர் பாண்டு. நான் அவுட்டோரில் பாண்டியே வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தேன், அதையும் ஒன் பை ஒன்றா உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அவுட்டோர் பாண்டில் வந்து நிறைய ஃபிஷ் வச்சுருந்தாரு, டர்டில்ஸு, அண்ட் தென் பார்த்திங்கன்னா அந்த ஆஸ்கர் ப்ரீடிங் பேர், கோல்ட் ஃபிஷ்ஷு, அண்ட் இண்டோ டைகர்ஸு. இண்டோ டைகர்லேயே பார்த்திங்கன்னா வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. NTT இருக்குது, அண்ட் தென் பார்த்திங்கன்னா நார்த் தாய்லாண்ட் டைகர்னு ஒரு ஃபிஷ் இருக்கும், அப்புறம் இந்த சுமந்திரா டைகர்னு ஒன்று இருக்கும், அண்ட் நியூ கோல்டன் தாய்லாண்ட் டைகர்னு ஒன்று இருக்கும், அது NGTன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதில் வந்து இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா வந்து NTT டைகர்னு சொல்லுவாங்க, அது நார்த் தாய்லாண்ட் டைகர் அப்படின்றத சொல்கிறது ஹைலைட் பண்ணுறது. அண்ட் உங்கள் இதுவும் பார்த்திங்கன்னா வந்து சைஸஸ் ஆல்மோஸ்ட் வந்து 3 to 4 இன்ச்சஸ் தான், பட் ஆனால் வந்து பேண்ட்ஸ்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும். இதே ஃபிஷ் பார்த்திங்கன்னா வந்து நான் உங்களுக்கு பெரிய சைஸும் இந்த வீடியோஸில் நான் உங்களை அட்டாச் பண்ணுறேன், அதையும் பாருங்கள். ஸோ அதோட குவாலிட்டியும் உங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஹைஃபிங் பருள் சாக்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப பெருசாக வளர்கிற டேங்க் ஃபிஷர்ஸு. ஸோ இதெல்லாம் வச்சுக்கணும் அப்படின்னா மினிமம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய டேங்க் ஃபிஷ் வேணும். அண்ட் அதுலேயே பார்த்திங்கன்னா வந்து லாங் பாடியாக இருக்குது, ஷார்ட் பாடியாக இருக்குது.
ஹைஃபின் பொருள் சாக்கில் அண்ட் அதில் ஒரு ஏஷியன் அரோனாஸ் வச்சுருக்காங்க. இது ஒரு சூப்பர் ஹைபேக் கோல்டு, மலேசியன் கோல்டுன்னு சொல்லுவாங்க. அண்ட் இது கூடயே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஃபிஷஸ் வந்து எக்ஸாட்டிக்காக வச்சுருந்தாங்க. அண்டு நான் பார்த்து இம்ப்ரெஸ் ஆன ஃபிஷ் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 1 feet கிட்டே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆல்பினோ ரெட்டைல் கேட் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. இதை நான் தனியாக ஒரு ஷார்ட்ஸாகவும் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்டு அதோட சைஸும் வந்து நான் ஒரு எனக்காக ஒரு நெட்டில் பிடிச்சி காட்டினார், அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து ஒரு டாக்னாய்டு. ஸோ டாக்னாய்டில் இப்போ பெருசாச்சுன்னா இப்படி தான் இருக்கும் ஃபிஷஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பேண்ட்னு சொல்லுவாங்க, உடம்புல எத்தனை பேண்ட் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து டேர்டில்ஸ். ஸோ டேர்டில்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நிறைய கலர்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு ஆல்பினோ டைப்பு. ஸோ எனக்கு இதை பற்றி கரெக்டாக கிளியராக தெரியல, பட் பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமாக இருந்தது. நான் அதுக்கிட்டே போகல, கிட்ட வச்சு ஜஸ்ட்டு பண்ணேன், அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வாட்டர் டொரைஸ்னு சொல்லுவாங்க. ஸோ தண்ணிலேயும் வாழும், அதாவது நிலத்துலேயும் வாழும். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா வந்து ரேடியஸ் லைட்டர் ஸ்டேட்டஸ்லாம் இருந்துச்சு நான் பார்த்தேன். ஆஸ்கர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீடிங் பேர் வச்சுருந்தார். ப்ரீடிங் பேரும் பார்த்திங்கன்னா ப்ரீடிங் பண்ணுறவங்கட்டால் கண்டிப்பாக பண்ணுறாரு, பட் இது வரைக்கும் வந்து ஒரு வாட்டி தான் ப்ரைஸ் எடுத்துருக்காங்க. அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ராஞ்சு, ராஞ்சுலேயே குவாலிட்டி பாருங்கள் எப்படி இருந்துட்டு. ஸோ ராஞ்சுலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ் குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து ப்ரைஸிங் டிஃபர் ஆகும். இதுலேயே கலிக்கோ ராஞ்சு வச்சுருந்தாரு. அண்ட் தென் பார்த்திங்கன்னா இந்த ஹைஃபின் ராஞ்சு. ஸோ இது மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வச்சுருந்தாரு, நான் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து த மோஸ்ட் ரேரஸ்ட் ஃபீச்சர்ஸில் இதுவும் ஒன்றா இருக்கும். ஸோ அலிகேட்டர் கார்லாம் நார்மலாக நம்ம டைப் கார் பார்த்துருப்போம். ஸோ பேசிக்காக என்ன மாதிரினா வந்து உங்களுக்கு நார்மல் கார் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து கோல்டன் அலிகேட்டர் கார்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து டாக்னாய்ட்ஸில் கொஞ்சம் பெரிய சைஸ், அது ரொம்ப சின்ன சைஸ் இல்லாமல் ரொம்ப பெரிய சைஸ் இல்லாமல் கொஞ்சம் சின்ன சைஸஸில் இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் இதெல்லாம் கொஞ்சம் காமனான ஃபீச்சர்ஸ் தான். அமெரிக்கன் ரெட் ஃப்ளாக் டெயில், அண்ட் தென் பார்த்திங்கன்னா வந்து க்ளவுண்டில் வச்சு, அண்ட் தென் பார்த்திங்கன்னா வந்து பிளாட்டினம் ஷவர்னோ குவாரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் அலிகேட்டர் கார். ஸோ அல்வி பிளாட்டினம் இருக்குது, அண்ட் தென் பார்த்திங்கன்னா நார்மல் அலிகேட்டர் கார் இருக்குது, ஷவர்னோஸ் கார் இருக்குது. இது இருக்கிறதுலேயே வந்து கார் ஐட்டம்ஸ் இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ரிவர் டர்டல்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ரிவர் டர்டல்ஸ்னால் வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு, ஏன்னா ரிவர் டர்டல்ஸ் நிறைய வெரைட்டிஸ் கிடையாது, ரொம்ப லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் வெரைட்டிஸாக இருக்குது. அது டேங்கில் ஸ்விம் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு டர்ட்ஸாக பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது, பட் இந்த ஃபிஷோட இப்போ இந்த டர்டல்ஸை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தது. நல்லா ஃப்ரீயாக ஸ்விம் பண்ணிட்டு இருந்தது, அதுக்கேற்ற மாதிரி டேங்க்கும் ரொம்ப பெருசாக கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதை தாண்டி வந்து பேரட் ஃபிஷஸு, நிறைய நம்ம இந்தியன் நேட்டிவ் ஃபிஷஸும் இவர் வச்சுருந்தாரு. இவர் ஒரு பயங்கரமான மான்ஸ்டர் ஃபிஷ் கலெக்டர்ஸ்னு நான் அப்போவே சொன்னலை. அதுக்கேற்ற மாதிரி வந்து எல்லா ஃபிஷஸ் எல்லா கண்ட்ரீஸில் இருக்கிற ஃபிஷஸும் வந்து இவர் வச்சுருந்தார். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட் டைமண்ட் நான் சொன்னேன் பார்த்திங்களா, குவாலிட்டி பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஃபீமேல், லெஃப்ட்டில் இருக்கிறது ஒரு மேல், அண்ட் ரைட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து ஒரு மேல். ஸோ அந்த ஸ்பாட்ஸ் இதுதான் வந்து குவாலிட்டி. இது ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அண்ட் ப்ரீமியம் ஃபிஷஸு. ஸோ இதோட இதெல்லாம் பார்த்திங்கன்னா இவர் ப்ரீட் பண்ணுறாரு. ஸோ வெளியே நான் காட்டின மாதிரி அதெல்லாம் அதோடய பேரண்ட்டு, உள்ளே இருந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ப்ரீடிங்க்கு நெக்ஸ்ட்டு செக்ஷன் ப்ரீடிங்க்கும் இது வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து அவர் ப்ரீட் பண்ணுறாரு. ஒரு மேல் அண்ட் ரெண்டு ஃபீமேல், அப்படின்னா ரெண்டு ஃபீமேல் ஒரு மேல் வச்சுருக்காரு. இந்த பக்ஸ் பார்த்தீங்களா, நான் வெளியே காமிச்சேன் பார்த்தீங்களா, ஒரு டேங்க் ஒரு பெரிய சாம்பிளை, அதுங்க போட்ட குட்டிங்க தான் இருக்குங்க. ஸோ அதுங்களோட ப்ரைஸ் தான் இது. இதெல்லாம் ஆல்ரெடி புக் ஆகிடுச்சு. ஸோ நான் கேட்கும் போது எல்லாம் ஆல்ரெடி சோல் ஆகிடுச்சு. பட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சைஸஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 4 inches to 5 inches தான் இருக்கும். பட் நல்ல ஒரு ரீசனபிளான ப்ரைஸில் அதை கொடுத்தாரு. அண்ட் பஃபர் ஃபீச்சர்ஸில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. பஃபரில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருந்துச்சு. பேச இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு எதாவது பற்றி வீடியோஸ் போனால் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.